எனக்கு பதில் சொல்லுங்க சிவா, நான் ஏன் இன்னும் உங்க வாழ்க்கையில இருக்கணும்? அப்படி என்ன ஸ்தானம் இருக்கு? நான் எதுக்காக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்? நீ எப்பவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நான் உன்ன சொல்லுங்க சிவா, ஏன் திடீர்னு அமைதியாயிட்டீங்க? எனக்கு தானே பழசு மறந்துருச்சு, உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஏதோ உணர்வுன்னு சொல்றீங்க. நான் உங்க கூட இருக்கிறதுக்கான அந்த காரணத்தை நேரடியாவே சொல்லுங்க. இப்படி அமைதியா இருந்தா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? சரி, உங்களால என்னோட கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியலனா, என்னோட கேள்விகளுக்கு சரியான பதிலை நானே தான் தேடி ஆகணும். அந்த பதிலும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த அனிகா, உங்களை மாதிரி ஒரு நல்லவருக்கு பாரமா மட்டும்தான் இருப்பேன்னு தவிர வேற ஒன்றும் இல்லை. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன், நான் உங்க வாழ்க்கையை விட்டு இப்பவே போறதுதான் சரி. நான் போனாதான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், உங்க குழந்தையும் நல்லபடியா வளர்க்கலாம். நான் டிசைட் பண்ணிட்டேன், உனக்கு நான் டியாவை கல்யாணம் பண்ணிக்கணும், ரைட்? ஆமா, ஒருவேளை நான் சொல்றது தப்பா இருந்தா ஏன் தப்புன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன காரணங்கிறதையும் நீங்க சொல்லிதான் ஆகணும். உனக்குதான் எதுவுமே ஞாபகமே இல்லையே, நான் சொல்லி மட்டும் என்ன ஆயிட போது? அப்ப என் கேள்விகளுக்கு பதில் இல்லையா, இல்ல பதில் சொல்ல விருப்பம் இல்லையா? இந்த கேள்விங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா சரி, நீங்க சொன்ன இந்த பதிலே எனக்கு போதும். நீ ஷியூரா தான் சொல்றியா? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? சின்ன ஃபீலிங் கூட இல்ல? என்ன பார்க்கும்போது உனக்குள்ள எதுவுமே தோணலையா? அப்ப நடந்த எல்லாமே பொய்யா? ஓகே, உன் ஆசையை ஏன் கெடுக்கணும்? நான் அந்த டியாவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறல்ல? கண்டிப்பா உனக்கு இதுல எந்த கவலையும் இல்லை இல்ல அனிகா? ஓகே, அப்ப நான் அந்த டியாவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாழ்க்கையில முதல் முறையை நீ என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கேன், அது முடியாது, நான் எப்படி சொல்ல முடியும்? உனக்கு எந்த கவலையுமே இல்லல்ல? இல்லல்ல? எனக்கு கவலை இல்ல. பார்த்தாலே தெரியுது